குறைவான பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு விதமான கார்கள் பார்க்க இருக்கும் இது விலைகள் குறைவாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இது ஒரு சில கார்கள் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறத பார்த்து கவர் பண்ணியிருக்கோம் இதை விட ஒன்று நல்ல குவாலிட்டி கார் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க பட்ஜெட்டில் இருக்க கார்களை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைவான க பட்ஜெட்டில் நீங்கள் கார் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கார்கள் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கார் மாருத்தி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டி இப்போ இருக்கிற இடம்னு பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்குது வண்டி வந்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வண்டியோடய மற்ற பேப்பர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை பாராயிருக்கு நெக்சபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வா இந்த வண்டியோட கண்டிஷன் பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு மாடல் அதே போல் எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் செலவு பண்ண வேண்டி இருக்கும் முப்பத்தி ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகஷபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எத்தனை வருஷம் நேரில் போய் பார்த்துட்டு பேப்பர் கண்டிஷனை எத்தனை வருஷம் எஃப்சி பண்ணணும் எவ்வளோ இன்சூரன்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த காரை வந்து நீங்கள் இது பண்ணலாம் அதே போல் நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்றதுனால வேறு முப்பத்தி நாலாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு செலவு எப்படி இருக்குது எத்தனை வருஷம் பாராயிருக்குன்னு இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக குறைச்சி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த காரை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம் ஒரு டிரைவிங் கற்றுக்கிறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பைக் வாங்குகிற பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும் அப்படின்னாலும் இந்த காரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் செல்லரோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு காரோட

வண்டி இருக்கிற இடம் தண்டையார்பேட் சென்னையில் இருக்குது இது ஒரு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சென்னையில் தான் இருக்குது மற்றபடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட மற்ற கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னா டயர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது லெதர் சீட்ஸ் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கார் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி வந்து ஒரு டீசெண்டான கண்டிஷனில் இருக்குது ஃபோட்டோ பார்க்கும் தெரியும் இந்த காரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் கார் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இதை நேரில் போய் பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் பேப்பர் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு செக் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வண்டி பார்க்குறதுக்கு முன்னே எந்த விதமான புக்கிங் அமௌண்ட்டோ டோக்கன் அமௌண்டோ பே பண்ண வேண்டாம் வண்டியை போய் நேரில் பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இன்ஜின் கண்டிஷன்லாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரணமாக இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த காரோட ஓனர் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கறக்க கார் மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நாலு டயரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க லோக்கல் நம்பர் நீட்டான இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம நம்ம இன்றைக்கி இந்த சீரிஸில் பார்த்துட்டு இருக்க கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு குறைவான காருன்றதுனால நீங்கள் அதிகமாக இதோடய வண்டியோட கண்டிஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கார் வேணும் இல்லை வந்து ஒருத்தங்க டிரைவிங் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறங்களுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் கார் எடுக்கிறீங்கன்னா இந்த காரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே இந்த செல்லரோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வண்டி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நேரில் போய் பாருங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்ஜின் கண்டிஷன் பேப்பர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தாராளமாக அந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அடுத்தது நாலாவதாக நம்ம பார்க்கறக்க கார் மாருத்தி ஓம்னி எயிட் சீட்டர் வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கு அதே போல் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வண்டி இருக்கிற இடம் அந்தியூரில் இருக்குது அதே போல் வண்டி வந்து நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது எக் ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் லுக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஒன் லேக் குறைவான பட்ஜெட்டில் ஒரு ஆம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கார் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்க ஒரு கார் கம்பெனி அந்தியூரில் இருக்காங்க கார் டீலர் அவங்க நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க ஒரு பர்டிகுலராக இந்த கார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது அதனால் நேரில் போய் பார்த்துட்டு இன்ஜின் கண்டிஷன் பேப்பரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நின் வண்டியை போய் நேரில் பார்த்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வண்டியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி பேசி நீங்கள் தாராளமாக இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வண்டியோட கார் நம் கான்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாலாவது கார் நம்பர்னு சொல்லி போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஐந்தாவதாக மறுபடியும் நம்ம ஒரு மாருதி ஓம்னி பார்க்க இருக்கோம் எயிட் சீட்டர் வண்டி தான் இதுவும் இந்த மாடல் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஓனர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் வண்டி அவங்க வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வேரியண்ட் இதுவும் வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஆம்னி கார் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வண்டி போய் பாருங்கள் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெகெஷியபிள் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஆம்னி கார் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நேரில் போய் பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் பேப்பர் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு தாராளமாக இந்த இன்றைக்கி கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே போல் இந்த சீரியஸ் ஒரு ஃபைவ் இன் ஒன் கார் அவர் குறிப்பிட்ட மாடல்களை ஒரு குறைப்பிட்ட ஒரு பட்ஜெட்டில் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வண்டியுமே நம்ம சேனல் மூலயமா நம்ம சொல்கிறது ஒரு கருத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி நேரில் போய் பார்க்கறதுக்கு முந்தி வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான டோக்கன் அமௌண்ட்டோ புக்கிங் அமௌண்ட்டோ நீங்கள் கொடுக்க வேண்டாம் வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு வண்டியோட கண்டிஷன் பேப்பரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மேலும் பல கார் வீடியோ அப்டேட் தெரிஞ்சிக்க வைக்கல் இன்ஃபார்மர் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட்ஹாண்டு கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல கார் வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க வைக்கல் இன்ஃபார்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க